வெல்கம் டு நந்தினி விலாக்ஸ் நாவிற்கு சுவையே விருந்து இன்றைக்கி அல்ட்ரா டயட் குக்கர் இது ஒரு அஞ்சரை லிட்டர் குக்கர் அதாவது படித்த சாதம் இந்த குக்கர் வாங்கினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான வடிச்ச சாதம் இந்த குக்கர்லேருந்து இருந்து கிடைக்கிது நம்பி வாங்கலாம் நான் ஒரு ஆறு மாதம் இதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வீடியோவே எடுத்தேன் இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லைங்க நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த அல்ட்ரா டயட் குக்கர் நல்ல வெயிட்டுங்க குக்கரோட பாட்டமாக இருந்தாலும் சரி குக்கரோட மூடினாலும் சரி எல்லாமே நல்ல வெயிட் அடுத்ததான் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு அதாவது ரைஸ் வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கூடை மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இதில் சிலிக்கான் ரப்பர் இருக்கிறனால பிடிச்சி தூக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து இது தண்ணி ஊற்றி இது உள்ளே நம்ம போடணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு பாட்டம் நல்லா வெயிட்டாக இருக்கிறனால நல்ல ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்குதுங்க அடுத்து வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக அழகாக அதுக்கு அப்படியே அந்த கூடைக்கும் அதுக்கும் நல்லாவே மேட்ச் ஆகுதுங்க இந்த வெயிட் போடும்போதே நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்குதுங்க இந்த அல்ட்ரா டயட் குக்கருக்கு ரெண்டு அசஸரிஸ் வருது ஒன்று க்யூட்டான கூடை அடுத்து க்யூட்டான இதோடய வெயிட் அவ்வளோதாங்க இப்போ டிஸ்பிளேயில் அவங்களுக்கு வந்திருக்குல்ல இது மட்டுந்தான் இந்த அல்ட்ரா டயட் குக்கருக்கு அவங்க கூட கொடுக்குற ஐட்டம்ஸ் இந்த குக்கரோட லிட் வந்து நல்லா வெயிட்டுங்க அதோட நாப்பு அதாவது நம்ம வெயிட் போடுற அந்த நாப்பும் நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது இது வந்து ஒரு கையில் மூட முடியாது ரெண்டு கை யூஸ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணி நம்ம மூட வேண்டியிருக்கும் நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க இந்த குக்கரோட ஹேண்டில் எல்லாம் ரொம்ப தரமாக குவாலிட்டியாக இருக்குது இது வந்து ஃபினிஷ் பண்ணதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா உறுதியாக இருக்குது சொல்லப்போனால் நல்லா உறுதியாக இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஆடாது பாருங்கள் நான் ஒரு ஆறு மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹேண்டில் வந்து ஒரு லேஸாக ஒரு ஆட்டம் கூட இல்லை அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த வெயிட்டில் நான் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணுங்க பாருங்கள் இதில் ரெண்டு கம்பி மாதிரி இருக்குது இது நல்ல க்ரிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக அந்த லிட்டில் இருக்க நாப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது பாருங்கள் இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வெயிட்டோட ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது வெயிட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரிமூவ் பண்ணவும் முடியாது வேகமாக போடவும் முடியாது எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் செய்யணும் அடுத்ததாக ரைஸ் குக் பண்ணுறத பார்க்கலாம் ரைஸ் வைக்க போகிற குக்கரில் ரெண்டு மெஷர்மெண்ட் இருக்குது அந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் இந்த வாட்டர் லெவரை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது எந்தளவுக்கு நம்ம தண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு நான் உள்ளே ஊற்றுற தண்ணி வந்து இந்த குக்கரில் ஊற்றுற தண்ணி ஒரு சொம்பு தண்ணி தேவைப்படுது அவங்க மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் க்யூட் ரைஸ் பேஸ்கெட் அதாவது ரைஸ் வைக்கிற இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா சின்ன 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 குட்டி குட்டி ஓட்டையாக இருக்குது உள்ளே அதனோட பாட்டம் பார்ட்டில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இது வழியாக ஸ்டார்ச் எல்லாம் கீழே போகுது அதை வந்து நம்ம தண்ணி கீழே நிரப்பியிருக்கோம்ல அந்த குக்கரில் அதுக்குள்ளே வைக்கணும் வச்ச உடனேயும் கீழே ஊற்றின நம்ம ஊற்றியிருக்கோம்ல அந்த தண்ணி வந்து இந்த கூடைக்கு மேலே அந்த ஹோல்ஸ் வரியாக அளவுக்கு நிற்கணும் அடுத்ததாக ரைஸ் மெஷர் பண்ணிக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் உலக்கு இதில் இந்த இரநூறு கிராம் உலக்கில் நான் ரெண்டு உலக்கு அளவுக்கு நான் அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரைஸை இந்த அஞ்சரை லிட்டர் குக்கரில் நானூறு இருந்து நானூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நான் இருபது நிமிஷம் ஊற வச்ச ரைஸை முதல்ல சேர்த்துட்டேன் ரெண்டு அளக்கு அரிசி எடுத்ததுனால மொத்தமாக நம்ம ஆறு டம்ளர் ஆறு அளக்கு தண்ணி வைக்கணும் நான் வந்து ஏழு அளவுக்கு தண்ணியாக வைக்கிறேன் எப்படின்னா அல்ட்ரா டயட் குக்கருக்கு நம்ம நார்மல் குக்கரோட ஒரு அளக்கு அதிகமாக வைக்கணும் சாதாரணமாக நீங்கள் எப்படி எதில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ண இந்த வாட்டர் எப்போயும் ஓட ஒரு டம்ளர் அதிகமாக வேணும் பாருங்கள் ரைஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போது இதோட லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்போ சாதாரண குக்கரில் நம்ம டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடலாம் ஆனால் இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் சைடு ஹேண்டில் நம்ம திருப்பும்போது நல்லா டக்குன்னு கிச்சின்னு நல்லா க்ளோஸ் ஆகிக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அப்படி க்ளோஸ் பண்ணால் சாதாரணமாக க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வெயிட் போடலாம் வெயிட் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் போட முடியுது அப்போ ப்ரெஸ் பண்ணி போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக போய் அதில் உட்காருது வெயிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்கலாங்க அடுத்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் குக்கரை ஏன்னா பாட்டம் நல்ல கனமாக இருக்கிறதுனால ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா பாயில் ஆகி வரட்டும் பாருங்கள் எப்படி தண்ணி மேலே வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஸ்டீம் வந்து நமக்கு வருது அதாவது விசில் எப்படி கிடைக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் குக்கர் விசில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் உள்ள வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வரும் ஆனால் கீழே வலியாது அந்த குழி மாதிரி இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ளையே அது போய் திரும்ப திரும்ப விசில் வருது சாதாரணமாக நம்ம மூணு விசில் வச்சோம்னா இந்த அல்ட்ராவில் அஞ்சு விசில் தேவைப்படுது அப்போ தான் நல்ல ரைஸ் வந்து பூ போல் வெந்து வரும் பாருங்கள் ரிமூவ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது இல்லை அப்படி பிடிச்சி இழுத்தோடனே அது வந்து வெயிட் எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கிளாஸ்ங்க சூடான படித்த சாதம் ரெடி ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்டே நின்று அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு அது எதுவும் பொங்கி ஊற்றி அடுப்பு அணைச்சிடுமா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லாமல் நல்லா க்யூட்டாக நம்மளும் வடித்த சாதம் செஞ்சிடலாம் பாருங்கள் ரைஸை நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக போல வெந்து வெந்துருக்கு பார்த்திங்களா நல்லா குலைவாக இருக்குது என்னோடய ஒ ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா கூடையிலேருந்து ரைஸை உடனே நீங்கள் மாற்றி வச்சிடணும் சர்வ் பண்ணுறதுக்குனாலும் சரி இல்லை ஹாட்பாக்ஸில் நீங்கள் வச்சாலும் சரி ஆனால் உடனே எடுத்து மாற்றிடணும் இல்லை அப்படின்னா அடியில் இருக்க சாதனெலாம் குலைவாகிடுற மாதிரி இருக்கும் வயசானவங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த குக்கர் ஆப்டாக இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் குழஞ்சி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் சாதம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா மெல்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த அல்ட்ரா டயட் குக்கரில் பண்ணுற இந்த ரைஸ் ரொம்ப பூ போல கிடைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு உதிரி உதிரியாக தான் வேணும் அப்படின்னா கரெக்ட் அளவில் தண்ணி ஊற்றி எப்போயும் உங்கள் குக்கரில் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அதே அளவுக்கு வாட்ரு ஊற்றி போல் நான் அஞ்சு சவுண்டும் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் நல்லா குலைவாக வேணுன்றதுனால சொன்னேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு விசில் கம்மியாக நாலு விசிலாக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அருமையான வடிச்ச சாதம் கிடைக்கும் இப்போது இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு கூட நல்ல ஒரு அன் கண்ட்ரோலாக தான் இருக்கும் சுகர் வந்து கண்ட்ரோலாக தான் இருக்குது ஏன்னா எங்கள் வீட்லையும் சுகர் பேஷண்ட் இருக்காங்க சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ரைஸ் கொடுக்கும்போது சுகர் வந்து அண்டர் கண்ட்ரோலில் வந்தது அதுக்காக நம்ம ஆஹா அண்டர் கண்ட்ரோலில் தானே இருக்குது அதனால் நம்ம நிறைய ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா அது கூடாது அது தப்பு எப்போயும் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்குவீங்களோ அதே ரைஸ் எடுத்துக்கலாம் பட் வந்து ஒரு இதில் வந்து ஒரு டிப்ஸ் இதில் கிடைக்கிது அப்படின்றத நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இந்த க்யூட்டான இந்த கூடை அப்படி எடுத்தோம்னா கீழே பாருங்கள் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இதில் தெரியுது பார்த்திங்களா இது இந்த தண்ணியை எல்லாத்தையும் வடித்து கொடுத்துரும் இப்போது ஒரு பிளேட்டில் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் பாக்ஸில் ரைஸை மாற்றிருங்க பாருங்கள் வடிச்ச கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன ஸ்டாண்டு கீழே தெரியுதுல்ல அது தண்ணியெல்லாம் வடிச்சிரும் வடித்த கஞ்சி நமக்கு கிடச்சிருச்சு இப்போது அல்ட்ரா டயட் குக்கரோட வடித்த சாதம் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் எனக்கு இந்த அல்ட்ரா டயட் குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி குக்கர் வாங்கலான்னு சிலருக்கு ஐடியா இருந்திருக்கலாம் இது வாங்கலாமா அப்படின்ற தயக்கம் இருந்திருக்கலாம் என்னோட ஆறு மாத எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த குக்கர் மேலே விருப்பம் இருக்குது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கும்போது இதோட ரேட் மூவாயிரத்தி ஐநூறுன்னு தான் நினைக்கிறேன் ஐநூறு இல்லாட்டி முந்நூறு இதில் தான் இருக்கணும் இப்போ அமேசானில் கூட இது அவைலபிளாக இருக்குது இந்த அல்ட்ரா டயட் குக்கரோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஷேரிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங்